டாக்டர் இல்ல நீங்க யார் சார் வந்து நான் நிஜத்தை சொல்லிடுறேன் இங்க இருந்த பையி கோட்டு ஸ்டெதாஸ்கோப் இதெல்லாம் நான் காதல் பண்றதுக்காக தூக்கிட்டு போயிட்டேன் இப்பதான் எனக்கு கல்யாணமே நிச்சயம் ஆயிடுச்சு காதல் கல்யாணமா சார் எனக்கு ரொம்ப ஆசை இதா நாங்களே காதல் கல்யாணம் பண்ணிக்கிற போறேன் ரைட் நல்லா காதல் பண்ணு இப்பதான் கண்டவனும் காதல் பண்றானே உனக்கு உடம்பு கொஞ்சம் இளைக்கணும் அதிருக்கட்டும் எனக்கு தான் காரு எல்லாம் முடிஞ்சு போச்சே இனிமே இதெல்லாம் திருப்பி கொடுத்துறதுதான் நியாயம் அதுக்காக தான் வந்திருக்கேன் ஆமா சார் நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க சார் சரி நீ போய் டாக்டர் அனுப்பு நான் அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சரி சார் நீங்க உட்காருங்க சார் ஓ இவர்தான் டாக்டர் வேதாசலமா லாட்டி மீட்டு டாக்டர் வர வர நம்ம ஊர்ல இங்கிலீஷ் தெரிஞ்ச ரவுடிங்க ரொம்ப அதிகமாயிட்டாங்க அங்க யாரும் தெரியும் இல்ல ரெண்டு பேருக்கு அதெல்லாம் தெரியாதுமா டாக்டர் வேதாசலம் சத்தியமா சொல்றேன் நான் டாக்டரே இல்ல இப்படி சொன்னா நாங்க நம்பிடுவோமா எப்படி சொன்னா நம்புவீங்க எங்களெல்லாம் முட்டாள் நினைச்சீங்களா சாச்சா பார்த்தாலே தெரியுது நீங்க எல்லாம் பெரிய அறிவாளிங்க அதுல இவருக்கான இந்த குண்ட ரொம்ப பெரிய அறிவாளி எப்படி முழிக்கலாம் பத்தியா டாக்டர் இங்க ஒரு பொண்ணு புத்தி மாறாட்டமா இருக்கிறா இந்த பொண்ணு தானே டிரெஸ் பார்த்தாலே தெரியுது நான் இல்ல வேற ஒரு பொண்ணு நிறைய பொம்பளைகளை பிடிச்சு வச்சிருக்கீங்களா நீங்க பெரிய அறிவாளி சார் நீங்க டாக்டர் நீங்க அவளை உடனே குணப்படுத்தியாங்க ஆமா ஆனா அவ யாரு என்னங்கிற விவரத்தை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க தொலைச்சு விடுவான் தொலைச்சு அறிவாளி சார் சத்தியமா சொல்றேன் சார் நான் டாக்டரே இல்ல சார் வாங்க உள்ள போட பல மட்டும் தலையா போட உள்ள என்ன என்ன வந்து இது இது வா வந்து வா நான் பிரசவ கேஸ் எல்லாம் நான் கவனிக்க மாட்டேன் பிரசவ கேஸ் நான் சொல்லல ஏன் சொல்லல அவங்க கர்ப்பம் இல்ல நீ கர்ப்பமா வயிற பார்த்த உடனே நினைச்சேன் நானு ரெண்டு மாசம் தான் இருக்கும் போல்றேன் இவங்களுக்கு புத்தி மாறாட்டம் தானே சொன்னான் புத்தி மாறாட்டம் அது என்ன ஆட்டம் யோ டாக்டர் ஒழுங்கா டெஸ்ட் பண்ண போறியா இல்லையா கைய அடிக்கிறா அதுல இருந்து என்ன தெரியுது உயிர் இருக்குது அது எங்களுக்கு தெரியுது ஐயா கண்ண முழிக்கிறா ஐயா விளையாடுறியா நீ எதுக்கு வந்திருக்கிற தெரியுமா எதுக்கு டெஸ்ட் பண்றதுக்கியா எப்படி டெஸ்ட் பண்றது கூட ஆம்பளைங்க எல்லாம் இருந்தா நான் டெஸ்ட் பண்ண மாட்டேன் ஆம்பளைங்க எல்லாம் வெளில போங்க ஆம்பளைங்க எல்லாம் வெளில போகணும்னு சொல்லல நீங்க மட்டும் இருந்தா எப்படி நான் என்ன ஆம்பளையா எனக்கு தெரியாதுமா நான் புத்தி மாறாட்ட கேஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணும்போது கூட யாருமே இருக்க கூடாது சில சமயம் டாக்டரே இருக்க மாட்டாங்க சரி சரி சீக்கிரம் டெஸ்ட் பண்ணி முடிங்க ஐயோ உங்களுக்கு புத்தி மாறாட்டம் இல்ல ஐயோ எனக்கு புத்தி மாறாட்டம் இல்ல அந்த மாதிரி நடிக்கிறேன் பரவாயில்ல கவலைப்படாதீங்க என்னோட அரை மணி பேசி நான் எல்லாம் வந்துடும் வந்து நீங்க தானே லில்லி ஃப்ரெண்ட் மாலதி மாமி நீங்க தானே லில்லியோட லவர் அன்னைக்கு உங்ககிட்ட பார்த்தனே சி இதெல்லாம் கேட்டா நான் பதிலே சொல்ல மாட்டேன் எனக்கு இதெல்லாம் கேட்டா வெக்கமா இருக்கும் வந்து நான் நிஜமாவே டாக்டர் இல்ல அப்புறம் அதெல்லாம் பெரிய கதை அப்புறம் சொல்றேன் நீங்க எப்படி இங்க வந்து மாட்டிக்கிட்டீங்க ஐயோ அது ஏன் கேக்குறீங்க லில்லி வீட்ல ஒரு நகை இருந்தது இல்ல சரி டாக்டர் நாம கண்ட்ரோல் பண்ண கூட அவர் இஷ்டப்படி டெஸ்ட் பண்ணட்டு அவளுக்கு மட்டும் நினைவு திரும்பிட்டா அந்த நகை எங்க இருக்குதுன்னு கேட்டு சுலபமா எடுத்துட்டு வந்துடலாம் நகை கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த பொண்ணை விட்டுடலாம் இல்ல அவளை இங்கேயே தூத்து கட்ட வேண்டியதுதான் அப்போ நகை அங்கேயா போட்டு வச்சிருக்கீங்க அது இருக்கட்டும் நாம இங்க இருந்து எப்படி தப்பிச்சுட்டு போறது எனக்கு சுலபமா ஒரு வழி தோணுது சொல்றேன் கேக்குறீங்களா சொல்லுங்க நாம ரெண்டு பேரும் இங்க இருந்து எப்படியாவது வெளியில போய் ரவி கிட்ட எப்படா தப்பிச்சுக்கிறதுன்னு வழி கேட்கலாம் அவன் ஒரு வழி சொல்லி தருவான் அந்த வழியில திருப்பி வந்து தப்பிச்சுக்கிட்டு போயிடலாம் ஏன் இப்படி ஒரே ஐடியா வளர்றீங்க இல்லையே நான் எப்பவும் போலதானே பேசுறேன் என்ன செய்யலாம் சாப்பிடலாமா ஒண்ணு செய்வோம் நீங்க மருந்து குடுக்கற மாதிரி எனக்கு ஏதாவது கொடுங்க நான் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறேன் அவங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வந்துடும் இதுக்குள்ள ரவிக்கு இந்த விஷயத்தை எப்படியாவது தெரிவிச்சுட்டா அவரே வந்து நம்மளை காப்பாத்துவாரு எப்படி ஐடியா சுமாரா இருக்கு வந்து அந்த ஜன்னல்ல ஒரு கயிறு கட்டி வைக்கலாமா எதுக்கு ரவி நம்மள காப்பாத்த வரப்போ சினிமால வர ஹீரோ மாதிரி அந்த கயத்தை பிடிச்சுக்கிட்டு சங்கின்னு வந்து குதிப்பா நம்ம ரெண்டு பேரும் கை தட்டலாம் உங்களுக்கு விசில் அடிக்க தெரியுமா ஐயோ கொஞ்ச நேரம் பேசாம இருங்களேன் நான் சொன்ன மாதிரி செய்யுங்க நீங்க போய் அவங்கள பாருங்க கேட்டா டெஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லுங்க போங்க டாக்டர் எப்ப டாக்டர் யோசிக்க போறீங்க அது கொஞ்சம் யோசிக்கணும்
டாக்டர் என்ன சொல்றீங்க? சொல்றேன், கொஞ்சம் கஷ்டமான கேஸ்ன்னு சொல்றீங்களா? டாக்டர் எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, நல்ல மருந்தா கொடுத்து உடனே குணப்படுத்துங்க. அவசரப்படக்கூடாது, நல்லா யோசிச்சு ஒரு வழி கண்டுபிடிக்கிறேன். டாக்டர் உங்களை தான் டாக்டர் நம்பிட்டு இருக்கிறேன். என்ன தெரியுமா செய்ய போறேன்? என்ன செய்ய போறீங்க? உங்களுக்கு ஒரு மருந்து கொடுக்கணும், அது எங்க வீட்டுல தான் இருக்கு. நான் நம்ம எடுத்துக்கிட்டு வரணும்னு இவங்க கிட்ட சொல்லி எப்படியாவது எங்க வீட்டுக்கு போய் ரவி கிட்ட விஷயத்தை சொல்லிட்டு வந்துடுறேன். வெரி குட், நல்ல ஐடியா. இப்ப நான் போய் என்ன ஸ்டைலா நிஜம் டாக்டர் மாதிரியே நடந்துக்கிற பாருங்க. வேற வழியே கிடையாது, அந்த மருந்தாலதான் குணப்படுத்த முடியும். அந்த மருந்து ஜெர்மனில இருந்து வந்த மருந்து, வேற எங்கேயும் கிடைக்காது, எங்க வீட்டுலதான் இருக்கு. ஒண்ணு நான் இப்ப வீட்டுக்கு போகணும் இல்ல ஜெர்மனிக்கு போகணும். ஆல்ரைட், உங்க வீட்டு அட்ரஸ் கொடுங்க, எங்க ஆளுங்களை அனுப்பிச்சு கொண்டு வர சொல்றேன். சரி. ஐயா அது முடியாது, உங்க ஆளுங்களை எங்க வீட்டுல யாராவது பாத்துட்டாங்கன்னு ஆபத்து, நான் தான் போகணும். ராஜா இவர் சொல்றதா சரி, நம்ம ஆளுங்களை அனுப்பிச்சா காரியம் கரெக்டா முடியாது, இவரே அனுப்பும். கரெக்ட், உங்களுக்கு நல்ல அறிவு இருக்குது. இவர் கூட காவலுக்கு நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் அனுப்பும். உங்க அறிவு சுமார் தான். டாக்டர் இங்கிலீஷ் பேசுறான். பாபு மாஸ்டர் இவர் கூட வீட்டுக்கு போங்க, இவர் வீட்டுல மருந்து எடுத்துட்டு வருவாரு, அவர் கூடவே இருக்கணும். சரி மாஸ்டர். தப்பித்தவரி நம்ம பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா அங்கேயே தொலைச்சு கட்டிடுங்க. ராஜா என்ன இங்க வாங்க, தொலைச்சதுக்கு அப்புறம் எப்படி கட்டுவேன்? டாக்டர் எப்படியாவது என் காரியத்தை நீங்க தான் நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும். டாக்டர் உன் காரியத்தை நான் முடிக்காம யார் முடிக்க போறாங்க? நல்லா முடிக்கிறேன், கவலையே படாத. அசோக் திரும்ப உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு, அந்த பழைய மருந்தையே எழுதி கொடுத்துருங்க. மருந்தா வந்து இப்ப வந்து இப்ப சந்தர்ப்பம் சரியா இல்ல, நான் வந்து உண்மையை சொல்லிடுறேன். மருந்து சேர்த்து கலக்க வேண்டியிருக்கு, அதனாலதான் டைம் ஆகுது கொஞ்சம். என்ன டாக்டர் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல? அதான் ஜெர்மனி மருந்து, இரு அவசரப்பட்டா எப்படி, இப்பதானே மருந்து கொடுத்து அரை மணி நேரம் ஆகுது.
ஜெர்மனி மருந்து இன்னொரு தடவை மருந்து கொடுக்கணும், அப்பதான் இன்னும் கொஞ்சம் நினைவு வரும். அப்படின்னா சீக்கிரம் கொடுத்து தொலைங்க. அவசரப்படக்கூடாதுமா, டைம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மருந்து கொடுக்கணும், அப்பதான் திட்டப்படி எல்லாம் நடக்கும். அறிவு கிட்ட தரமா பேசுறீங்க, கொடுத்த லெட்டர் போக வேண்டிய ஆள் கிட்ட போய் சேர வேண்டாமா? என்ன டாக்டர் வளர்றீங்க? ஒண்ணு இல்லமா கண்ணு, ஒரு உதாரணத்துக்கு சொன்ன அவ்வளவுதான். இப்போ ஒரு ஆளுக்கு லெட்டர் எழுதுறோம், அது அவன் கையில போய் சேர்ந்தப்புறம் தானே அவன் நமக்கு பதில் எழுதுவான். அதுக்கு முன்னாலேயே பதில் பதில் எப்படி பதில் எப்படி உதாரணம்? ரொம்ப நல்லா இருக்கா, நீ நல்ல ரசிக்க. நீ நான் ஒண்ணு வளர மாட்டேன். ராஜா ராஜா, இவர்தான் டாக்டர் வேதாச்சலம். பார்த்தா நல்ல டாக்டர் தான் இருக்கு. வைத்தியக்காரி மாதிரி நடிக்கிறியா? அந்த நகை இருக்கிற சொல்லு. சொல்ல மாட்டேன். அவங்க சொல்ல மாட்டாங்க. மர தமிழ் பெண் என்ன உதைச்சாலும் உரைக்காது. ஜாக்கிரதையா நானும் பாத்துட்டேன். உனக்கு எதிரே ரொம்ப அவசரம். உனக்கு ஜெர்மனி மருந்து வேணுமா? போட.